நான்குநேரி ஸ்ரீ வானமாமலை பெருமாள் கோவிலில் கண்ணாடி அறையில் ஊஞ்சல் உற்சவம் விமரிசையாக நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பெருமாளுக்கு உரிய 108 திவ்ய தேசங்களில் பிரசித்தி பெற்ற நான்குநேரி அருள்மிகு வானமாமலை பெருமாள் கோவிலும் ஒன்றாகும். ஸ்வயம்பு சேஷ்திரங்களில் ஒன்றாகவும் அமைந்துள்ள இத்தலம் திருவரமங்கை என்னும் வானமாமலை எனவும் அழைக்கப்படுகின்றது. இங்கு இறைவனுக்கு தினந்தோறும் தைல அபிஷேகம் நடைபெறும். ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றது. ஐப்பசியில் நடைபெறும் ஊஞ்சல் திருவிழா 10 தினங்கள் நடைபெறும். இத்திருக்கோவிலில் வானமாமலை ஸ்ரீமடத்தின் 31வது பட்டமான ஸ்ரீ மதுரகவி ராமானுஜஜியர் ஏற்பாட்டில் புதியதாக கண்ணாடி அறை ஏற்படுத்தப்பட்டு உள்ளது. ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் இருந்து வரவழைக்கப்பட்ட வண்ண கண்ணாடிகள் பிரத்யேக கலைஞர்களால் அறையில் பதிக்கப்பட்டு அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய கண்ணாடி அறை ஐப்பசி பூரம் கிருஷ்ணபட்ச ஏகாதசி நன்னாளில் திறக்கப்பட்டது. ஸ்ரீவரமங்கை கோதா சமேத தெய்வநாயக பெருமாள் கோவிலில் இருந்து புறப்பாடு கண்டருளி இந்த புதிய மண்டபத்திற்கு எழுந்தருளி ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. முன்னதாக மணவாள முனிகள் திரு நட்சத்திர உற்சவத்தை முன்னிட்டு ஆதிசேஷ வாகனத்தில் எழுந்தருளல் நடைபெற்றது. ஊஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீவரமங்கை கோதா சமேத தெய்வநாயக பெருமாள் கண்ணாடியால் அலங்கரிக்கப்பட்ட புதிய ஊஞ்சலில் ஒய்யாரமாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாளித்தார். ஸ்ரீ மதுரகவி வானமாமலை ராமானுஜஜியர் சுவாமி எழுந்தருளி இயல் கோஷ்டி நடைபெற்றது. ஜீயர் சுவாமிக்கு பட்டு வஸ்திரம் மாலை ஸ்ரீ சடாரி மரியாதை செய்யப்பட்டது. இரண்டு தாயாருடன் பெருமாளின் ஊஞ்சல் சேவையை பக்தர்கள் கண்டு மகிழ்ந்தனர். பெருமாளுக்கு தூப தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. ஆடி ஊஞ்சல்.